ये खूब चा हाय हेलो एंड वेलकम टू कुक विद बेबी मा चैनल नानुंगल सुरेश பேசுகிறேன் இன்றைக்கு நம்ம போக போற இடம் ரொம்ப வித்தியாசமான இடமா இருக்க போகுது எதையும் தவற விடாம கடைசி வரைக்கும் மறக்காம பாருங்க இன்னும் இந்த மாதிரியான காணொளி தொகுப்புகள் வர போகுது மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி அப்படி என்ன இந்த இடத்துல வித்தியாசமா இருக்கு வாங்க பார்க்கலாம் எல்லாரும் ஒரு கோவிலையோ இல்ல ஒரு மண்டபத்தையோ பூமிக்கு மேல் பரப்புல நம்ம பார்த்திருப்போம் ஆனா இங்க ஒரு மண்டபம் அதை சுற்றி ஒரு தாழ்வாரம் இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு கிணறு இது எல்லாம் எங்கே இருக்குன்னா பூமிக்கு அடியில் இருக்குது இது போகிறதுக்கும் அதுக்கான படிக்கட்டுகளை அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த கட்டமைப்பை யார் உருவாக்குனாங்க எதற்காக உருவாக்குனாங்க என்ற கேள்விக்கான பதில் இப்போது எங்கிட்ட இல்லை இதை தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸில் பதில் கூறலாம் ஆனால் இந்த இடத்த விஜயநகர மன்னரின் ராஜகுருவாக இருந்த தாதாச்சாரியார் என்பவரால் கட்டமைச்சிருக்கலாம் என்று அறியப்படுது ஆராய்ச்சி ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது பல்லவர் காலத்தில் கூட கட்டியிருக்கலாம் என்று அவங்களால் நம்பப்படுது இந்த இடம் காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தாண்டி ஐயங்கார்குளத்தில் இருக்குது இந்த இடத்தோட பெயர் நடவாவி கிணறு அல்லது நடவாய் கிணறு என்று எல்லோராலும் அறியப்படுது அதாவது வாவி என்றால் கிணறு நட என்றால் நடந்து வருதல் என்று பொருள் இது எதற்காக இப்படி சொல்லியிருக்காங்கன்னா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் அவர் இங்கே சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு உற்சவமூர்த்தியாக பல்லாக்கில் இங்கே வருவார் இங்கே வந்து இங்கே இருக்கிற கிணற்று நீரால் திருமஞ்சனம் செய்யப்பட்டு பக்கத்தில் இருக்கிற பாலாற்றுக்கு செல்வார் இது ஐதீகமாக பண்ணிட்டு வராங்க இதுதான் இந்த இடத்தோட பெரிய சிறப்பு இப்போது இந்த இடத்தோட கலைநேயத்தை பார்ப்போம் உள்ளே வரும்பொழுதே கஜலட்சுமியோடு இருக்கிற ஒரு நுழைவு வாயிலை நம்மளால் பார்க்க முடியுது இந்த வாயில் முழுக்க நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் பார்க்க முடியுது கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோம்னா பூமிக்கு அடியில் செல்ல படிக்கட்டுகளை நம்ம பார்க்கலாம் மொத்தம் 48 படிகள் இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க அதில் 27 படி வரைக்கும் தான் நம்மளால் போக முடியும்னு சொல்கிறாங்க வருஷம் முழுக்க இந்த படிக்கட்டுகளும் மண்டபமும் நீரால் நிரம்பி தான் இருக்கும் இந்த 27 படிகள் எதை குறிக்குதுன்னா நம்மளோட 27 நட்சத்திரங்களை தான் குறிக்குதுன்னு சொல்கிறாங்க இதோட உள்ளே இருக்கிற ஒரு மண்டபம் அது மண்டபத்துக்கு 12 கால் இருக்குது அந்த 12 கால் மண்டபம் எதை குறிக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா நம்மளோட 12 ராசிகளை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க திரும்பிய பக்கமெல்லாம் இந்த வாயில் முழுக்க சிற்பங்கள் தான் இருக்குது அவ்வளோ அழகாகவும் செதுக்கியிருக்காங்க சரி இப்போ இந்த கிணத்து வருஷம் ஃபுல்லாக தண்ணி இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போது எப்போ தான் அந்த தண்ணி வற்றும் இதை சித்ரா பௌர்ணமி 2 தினங்களுக்கு முன்னாடி மோட்டார் உதவியை வச்சு உள்ளே இருக்க நீர் முழுக்க வெளியே எடுத்துருவாங்க அப்புறம் சுவாமி வருகைக்காக மண்டபம் முழுக்க சுத்தம் செஞ்சுருவாங்க இது இப்போ நம்ம செய்கிற ஒரு விஷயம் இதே முற்காலத்தில் எப்படி செஞ்சுருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஏற்றம் இறைத்தல் இது எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் நம்புகிறேன் இந்த ஏற்றம் இறைத்தல் என்ற ஒரு விஷயத்தை தான் இங்கே கையாண்டிருக்காங்க இந்த கல்லை வந்து ஒரு கால்வாய் மாதிரி செஞ்சுருப்பாங்க இந்த கால்வாய் வழியாக இந்த ஏற்றம் இறைத்தல் மூலமாக
இந்த நீர் வெளியே எடுக்கப்பட்டு இது பின்னாடி இருக்கிற ஒரு தொட்டி வடிவிலான இருக்கும் இடத்துக்கு வந்து சேருது. இந்த இடத்துல இருந்து இங்க பக்கத்துல இருக்கிற நிலத்துக்குலாம் நீர் பாசனம் செஞ்சிருக்காங்க. எவ்வளவு அழகா கட்டமைச்சிருக்காங்கல்ல. இப்போ இந்த நீரால் மூழ்கி இருக்கும் இந்த இடத்த பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க நான் கடவுள் படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் மொட்டை ராஜேந்திரன் என்ன பண்ணுவார், மக்களை கடத்தி வச்சு நிறைய கொடுவம் படுத்துவார். அந்த இடம் எல்லாம் எங்கே இருக்குன்னா இந்த மண்டபத்துக்குள்ளே தான் எடுத்திருக்காங்க. இந்த கிணற்றுக்கு அடியில் ஒரு சுரங்கப்பாதை இருக்கிறதாக இந்த ஊர் மக்களால் அறியப்படுது. இந்த மாதிரியான கட்டமைப்பு இது ஒன்று தான் இருக்கா இல்லைங்க. இப்போ நம்ம பார்க்கறது நான்காவது. அப்போ மற்றதெல்லாம் எங்க? வாணியை எண்ணெய் விட்டான், அது நின்று போச்சு. ரெண்டாவது கண்டத்தில் வந்து எடுக்கும்போது போய் கூப்பிட்டான் சேவல். கூப்பிடும்போது இதுவும் சாமிக்கு வந்து வெற்றிக்கு வராது, வெற்றிக்கு வராது. அப்புறம் இதில் வந்து எடுக்கும்போது இறமிட்டை விற்றாலாம் பொம்பளை. இந்த கணத்தில் இறமிட்டை விற்றாலாம். அந்த கணத்தில் மல்லிகைப்பூ விற்றுது. இப்போ இருக்கிற கணத்தில் மல்லிகைப்பூ விற்று சாமி ஏற்று தானே இது அப்படின்னு அந்த கணக்கு அப்படியே விட்டு அப்படி சொல்கிறாங்க. இது பழைய நம்ம பெரியவர் சொன்ன மாதிரி இப்போ நம்ம பார்க்குறது வந்து ரெண்டாவது கட்டமைப்பு. முதலாவதும் மூன்றாவதும் இருந்ததற்கான தடயங்கள் முழுவதுமாக அழிந்து விட்டது. இப்போ நம்ம பார்க்குறதும் ஏறக்குறைய அந்த மாதிரி தான் இருக்குது. இப்படியே நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாளில் அழிஞ்சிரும். இதுக்கு முன்னாடி பார்த்த பிரம்மாண்டமான கட்டமைப்பு மாதிரி இந்த இடம் இல்லைனா கூட அதே மாதிரியான கிணறும் அது போகிறதுக்குள்ளான படிக்கட்டுகளும் அந்த அமைப்பு இங்கேயும் பார்க்க முடியுது. இங்கே ஏன் ஆரம்பித்தாங்க, அப்புறம் ஏன் கைவிட்டாங்க, இந்த கேள்விக்கும் என்னிடம் இப்போ பதில் இல்லை. தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு தெரியுதா? 133 ஏக்கர் குளத்தோட கரையில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த குளத்தோட கரையில் வடக்கு பக்கமாக நம்ம பார்த்தோம்னா இந்த நடவாய் கிணறு பார்க்கலாம். இதே நம்ம தெற்கு பக்கமாக பார்த்தோம்னா ரொம்ப ஃபேமஸான சஞ்சீவராய சன்னிதியை நம்ம பார்க்கலாம். இந்த குளத்துலேயும் இந்த நடவாய் கிணத்துலையும் இருக்க நீர் வற்றியதாக சரித்திரமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே நீர் வற்றியதை நான் அது வரைக்கும் பார்த்ததில்லை. அவ்வளோதாங்க, இந்த இடத்தோட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்து சொல்லிட்டேன். இந்த காணொளி உங்களுக்கு ஒரு பயனுள்ள செய்தியாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். கூடிய விரைவில் இந்த சஞ்சீவராயர் கோவிலோட காணொளி தொகுப்போடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.